வனத்தின் ஆரோக்கியமே நாட்டின் செல்வம். 100,000 மரக்கன்றுகள் நடும் பணியில் சேரன் கல்வி குழுமம். உலக சுற்றுச்சூழல் தினத்தினை முன்னிட்டு சேரன் கல்வி குழுமம் கோவை வனத்துறையுடன் இணைந்து 100,000 மரக்கன்றுகள் நடும் பணியை இன்று தொடங்கியது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் கோவை மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சேரன் செவிலியர், கல்லூரி முதல்வர் முனைவர் மீனாகுமாரி, செந்தில்குமார், உதவி வன பாதுகாவலர் பிரியா, வனவரம்பு அதிகாரி ஆகியோர் தலைமை தாங்கினர். சேரன் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமான SMS கலைக்கல்லூரி மைதானம் மற்றும் விடுதியில் 1,000 மரக்கன்றுகள் நடுப்பணியை தொடங்கி வைத்து பேசிய கோவை மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ், உலக வெப்பமயமாதலை தடுக்க சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். இதற்கு மாணவர்களின் ஒத்துழைப்பு மிக இன்றியமையாதது. இதை கருத்தில் கொண்டு சேரன் கல்வி குழுமம் 100,000 மரம் நடும் பணியை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். மேலும் மாணவர்களிடம் கலந்துரையாடிய அவர், மருத்துவ தாவரங்கள் குறித்தும் அதனை வளர்க்கும் முறைகள், வீட்டு தோட்டம் அமைப்பது, அதற்கான வனத்துறையின் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் விளக்கினார். அவரைத் தொடர்ந்து சேரன் செவிலியர் கல்லூரி முதல்வர் மீனாகுமாரி பேசுகையில், வனத்தின் ஆரோக்கியமே நாட்டின் செல்வம், அதனை கருத்தில் கொண்டு 100,000 மரக்கன்றுகளை நடும் பணியில் கோவை வனத்துறையுடன் இணைந்து சேரன் கல்வி குழுமம் செயல்படுவதில் மிக்க மகிழ்ச்சி. காடுகளை பாதுகாக்க இளைய தலைமுறையினர் முன்வர வேண்டும். கோவை வனத்துறையுடன் இணைந்து எங்கள் கல்லூரி மாணவர்களும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்களிப்பார்கள் என கூறினார். முடிவில், சுற்றுச்சூழலை பாதுகாக்க எனது அன்றாட வாழ்வில் சாத்தியமான அனைத்து மாற்றங்களையும் செய்ய நான் உறுதி அளிக்கிறேன். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்க வழக்கங்களின் முக்கியத்துவம் குறித்து எனது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பிறரை தொடர்ந்து ஊக்கப்படுத்தவும் நான் உறுதியளிக்கிறேன் என மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நான் டாக்டர் மீனாகுமாரி, கல்லூரி முதல்வர், சேரன் நர்சிங் காலேஜ் பிரின்சிபல். நானும் எங்களுடைய சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சார்பாக இன்று வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே செலிப்ரேட் பண்ணும். அந்த செலிப்ரேஷனில் மிஸ்டர் ஜெயராஜ், DFO டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கோயம்புத்தூர், மற்றும் மிஸ்டர் செந்தில்குமார் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃபீஸர், மற்றும் வனசரகர் பிரியா அவங்களாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த விழாவில் வந்து நாங்கள் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்புன்றதில் எங்களுடைய மாணவர்களை சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கணும். இதனைத் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பசுமையை பெருக்கும் வகையில் நாங்கள் வந்து 100,000 மரக்கன்றுகள் நடலான்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அதுக்கு முதற்கட்டமாக எங்களுடைய கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள், அதாவது அதை மேஷூரின சவுக்கு மரம், அது மாதிரி பலதரப்பட்ட மரங்கள் நடலாம் நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம். முதல் கட்டமாக எங்களுடைய கல்லூரி வளாகத்தில் வந்து மிஸ்டர் ஜெயராஜ், DFO ஆஃபீஸர் வந்து அந்த மரக்கன்றுகளை நட்டு அது துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் செந்தில்குமார் கன்சர்வேஷன் ஆஃபீஸரும், மிஸ்டர் பிரியா வனசரகரும் வந்து மரக்கன்றுகளை நட்டு இந்த விழாவை தொடங்கி வைத்தனர். இந்த சிறு முயற்சியை வந்து பல புறம்போக்கு நிலங்களில், கல்லூரி வளாகங்களில், பள்ளி வளாகங்களில், கோயில் வளாகங்களில் மரத்தை நட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பசுமையை பெருக்கலாம் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். நன்றி.